தமிழ் சினிமாவுக்கு 2015 வெளிவந்த இது என்ன மாயம் படம் மூலமா அறிமுகமானவங்க தான் கீர்த்தி சுரேஷ். அதை தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சு இப்போ ஒரு முன்னணி நடிகையா வளம் வராங்க. சமீபத்துல கீர்த்தி சுரேஷை பத்தி பல விதமான செய்திகள் சோசியல் மீடியால வளம் வந்துட்டே இருந்துச்சு. அதுல பலரையும் எரிச்சல் அடைய வச்ச செய்தி, கீர்த்தி சுரேஷும் தளபதி விஜயும் லவ் பண்றாங்க, விஜய் சீக்கிரமே சங்கீதாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு கீர்த்தி சுரேஷ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு வந்த செய்தி தான். இப்படி விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம பொதுமக்கள் பலருக்குமே கோபத்தை வர வச்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள்லயே இது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யான தகவல். கீர்த்தி சுரேஷ் அவங்களோட பள்ளி நண்பரை தான் திருமணம் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா காதலிச்சுட்டு வரதாகவும் அவர் கேரளால ரிசார்ட் ஒன்னு வச்சிருக்கிறாரும், ஆனா இவங்க கல்யாணம் கொஞ்சம் தாமதமா தான் பண்ணிப்பாங்கன்னு இன்னொரு தகவல் வந்துச்சு. சிலர் இது உண்மையா இருக்குமோனு கூட நினைச்சாங்க. இந்த நிலையில கீர்த்தி சுரேஷோட அம்மா மேனகா சுரேஷ் இதை பத்தி ஓபனா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க பொய்யான பரபரப்புக்காக கிளப்பி விடப்பட்டிருக்கிற செய்திங்க இது. இந்த மாதிரி வெளியாகிற எந்த செய்தியையும் நாங்க பார்க்க கூட விரும்புறது இல்ல. கீர்த்தியோட கல்யாணம் தொடர்பான சோசியல் மீடியா தீனிக்கு எங்களோட பதில் இதுதான். மேற்கொண்டு இது தொடர்பா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. பொதுவாவே சினிமா நடிகர்களை பத்தி அடிக்கடி இப்படி ரூமர்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. இது இப்படியே தொடராம குறையணும் அப்படிங்கறது தான் மக்கள் பலரோட கோரிக்கையாகவும் இருக்கு.